கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கான கள ஆய்வில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சென்னையை தொடர்ந்து கோவையிலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதற்கான அறிவிப்பை கடந்த ஆண்டு தமிழக அரசு வெளியிட்டது. இந்நிலையில் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கான கள ஆய்வு இன்று நடைபெற்றது. பன்னாட்டு ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள், திட்ட இயக்குநர் அர்ஜுனன், சென்னை மெட்ரோ ரயில் திட்ட தலைமை பொது மேலாளர் ரேகா ஆகியோர் உக்கடம் பேருந்து நிலையம் முன் ஆய்வு மேற்கொண்டனர். கோவையில் மெட்ரோ ரயில் மேம்பால பணிகளுக்கான உத்தேச திட்ட மதிப்பு 10,740 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பாட்டிற்கு வருகையில் கோவையில் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனா்.